ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே சங்கீதம் 134 நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். முதல் 3 வசனங்களிலும் சுருக்கமாய் சற்று தியானம் செய்யலாம். முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறது, 134 சங்கீதம் முதல் வசனத்தில், ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ராக்காலத்தில் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்தில் யார் கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் எதற்கு காணப்படுகிறார்கள்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இரவு நேரத்தில் காணப்படுகிற ஊழியக்காரருடைய வேலை கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. நாம் சங்கீதம் 135:2 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரியுங்கள். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய வீட்டிலே அது மேன்மையானது. காரணம், அவரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதினால ஏராளம் நன்மை உண்டு என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே போகிறேன், நான் கர்த்தரை துதிப்பேன் அல்லது ஸ்தோத்திரிப்பேன் என்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். நாம் சங்கீதம் 122 சற்று திருப்புவோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்கிறார். எதற்காக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார்களாம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4 வசனத்தில், அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு என்ன செய்யும்? போகும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக அங்கே போகிறார்கள். அப்போ கர்த்தரை துதிப்பதற்குரிய ஒரு இடம், ஸ்தோத்தரிப்பதற்குரிய இடம், அது ஜெபிப்பதற்கு ஒரு இடம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வீடு. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு பெரிய அனுபவம் இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த அனுபவத்தை இவ்விதமாய் அவன் தெளிவாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அங்கே சங்கீதம் 26:8 வசனத்தில் சொல்கிறான், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் 27 சங்கீதத்திலே 4 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என்ன செய்வேன்? நாடுவேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கிற இடம், அங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது ஏற்றது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். முதல் காரியம். 2 ஒரு அனுபவத்தை குறித்து சொல்கிறார் சங்கீதம் 134, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
கர்த்தருடைய சன்னதியில் எவ்விதமாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது சொல்லும்போது சொல்கிறார், கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்தி எடுத்து. அப்போ பரிசுத்த கைகளை உயர்த்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாய பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார். சகோதரர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை தேவ சமூகத்தில் உயர்த்த வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தில், தேவன் சமூகத்தில் நம்முடைய கைகளை உயர்த்துவோமானால் நமக்கு கிடைக்கிற அநேக ஸ்லாக்கியம். மோசே அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கைகளை உயர்த்தி இருந்தபோது இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று வாசனத்தில் வாசிக்கிறோம். இதை கண்ட ஆரோனு ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து அதில் மோசையை உட்கார வைத்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கைகளை உயர பிடித்து கொண்டிருந்தார்கள். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அமலேக்கியர் முற்றிலும் சங்கரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். இந்த காலை வழியில் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நல்லது, அது இன்பமானது. ஸ்தோத்தரிக்கிற இடத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறவர் மேல் கர்த்தருடைய கிருபை பெறுகிறது, ஸ்தோத்திரத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அடுத்த காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதுனாலே அல்லது ஸ்தோத்தரிப்பதினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்த காரியம், இப்படி செய்கிறவர்களை கர்த்தர் செய்கிற ஒரு பிரதிபலன் அல்லது ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களையும் அங்கே கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறவர்களையும் கர்த்தர் சியோனிலிருந்து என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஒரு நல்ல அனுபவம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எளிதான ஒரே ஒரு வழி, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. ரெண்டாவது, கைகளை உயர்த்தி அவரை துதிப்பது. இந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் மெய்யாகவே நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவிதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர். சியோனிலிருந்து, தாம் வாசமாயிருக்கிற சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இம்மைக்குரிய, மறுமைக்குரிய, ஆவிக்குரிய, பொருளாதாரத்திற்குரிய, சரீரத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உன்னதத்திலிருந்து நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஆகையால் தேவ சமூகத்தில் நிற்போம், தேவ சமூகத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி அவரை உயர்த்துவோமாக. இப்படி செய்கிற ஜனங்களை கர்த்தர் என்னாலும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே செய்வார். ஆகையால் அவரை ஸ்தோத்தரிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா நாட்களும் இன்பமாயிருக்கும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.